ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारीसदीमहि धन्नो दुर्गि प्रसोदयात् வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரிஷபராசி. இந்த ரிஷபராசின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பெண் ராசி, காலபுருஷ தத்துவத்துப்படி 2வது ராசி, திர ராசி. இந்த ராசியை இந்த மாதத்தில் சுக்கிரன் என்னும் கிரகம் 2.5 உட்காந்துருக்கிறார். அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருப்பது நல்லது தானே, பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த ராசியை ராசிக்கு நாதன ராசியை பார்க்கல, ராசிநாதனை வந்து செவ்வாயும் சனியும் பார்க்குறார். அப்போ பொதுவாக ராசிநாதனை செவ்வாயும் சனியும் பார்க்குறது, ரெண்டில் ராகு இருப்பதில் இந்த ஆரந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ முற்பகுதின்னு சொல்லக்கூடிய 12ஆம் தேதிக்கு மேலே நல்ல அமைப்பை கொடுக்கும் அப்படின்னா சிறப்பான பலனை கொடுக்கறது பவர் இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், இந்த மாத தொடக்கத்திலேயே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், மாதத்தினுடைய பிற்பகுதி நல்லாயிருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனை செவ்வாய் வந்து பார்க்குறதுனால, செவ்வாய் பார்க்குறதுனால சரியும் பார்க்குறதுனால ராசிநாதனுடைய உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளினுடைய கவனமாக, சிறு பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும். பெரியவர்களுடைய வைத்திய செலவும் சற்று கூடும், கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய உடல்நலத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு அஷ்டமத்து சனி இன்னும் தீராமையாக இருக்கிறியா அப்படிங்கிறார். இந்த அஷ்டமத்து எப்போ சனி எப்போ தீரும், அது தீரணும் மார்கழி மாதத்துக்கு மேலே இருந்தாலும் அஷ்டமச்சனி இன்னும் இருப்பில் நடப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் குருவோட இருக்கிறங்கிற அமைப்பு இருக்கிறதுனால ராசி அஷ்டமச்சனி ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாதுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஜாதத்தில் ராசிப்படி. அதனோட சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த ஸ்தானாதிபதி என்ற புதன்காரகம் தனக்கு 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உட்காந்துடுறார். அதனால் இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப நிதானத்தோடு செயல்படணும். உடல்நலத்துலேயும் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். குடும்ப மனைவிக்குள்ளே சில சின்ன சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படுங்க. மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அளந்து பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா அதிகமாக பேசினா பிரச்சனை, அதனால் பேசாமல் இருந்தாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி. இந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பெண்கள் தான் ரொம்ப கவனம், ஏன்னா சுக்கரனோட ராகு, அதனால் இந்த அமைப்பில் பெண்கள்லாம் அவனமாக கவனமாக இருக்கணும். இந்த வயதுக்கு வந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்போது, இந்த காதல் வயப்பட்டவர்கள், இந்த இளமையில் கல்யாணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த சுக்கரனோட ராகு செவ்வாய் சனி இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சும்மா இருந்தாலும் சங்க ஊதி கெடுத்தாங்கிற கதையாக கூடாது, அதனால் சும்மாவே இருந்தால் போதும். இந்த 12ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடல்நலத்தில் தெளிவாக இருக்கும் 12ஆம் தேதிக்கு மேலே. இப்போ ராசிக்கு 16ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னா, செவ்வாய் நல்ல இடத்துல தான் உட்காந்து, ஒரு 7ஆம் அதிபதி ஆகி அவர் நல்ல 16ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போ கல்யாணம் ஆனவங்க, கல்யாணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இழுபறியாக தான் போயிட்டுருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிதான் அப்படிங்கிறார். அப்போ கல்யாணம் ஆனவர்களுக்கு மனைவி எது மனைவி சார்ந்த இடத்துலேருந்து, அல்லது வருமானங்கள், சொத்துக்கள், இந்த மாதிரி அமைப்பெல்லாம், இல்லை மனைவி மூலியமாக லாபம், 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து மனைவியாக லாபத்தை பெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ குடும்ப அமைப்பில் கொஞ்சம் குளறுபடி இருந்தாலும் பொறுமையாக ஓட்டுங்க. மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேலே நல்லாயிருக்குங்க. மாதத்தின் முற்பகுதி அவ்வளோ தொடக்கம் இல்லை, தொடக்கம் என்பது அவ்வளோ சரியாக அமையலை. அப்போ 12ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அப்புறம் குரு வந்து நல்லா, குருவும் பார்க்குறாரு, குரு பார்க்கலன்னாலும் இந்த சனி பார்க்குறது, குரு பார்க்குறாரு, இருந்தால் எனக்கு பார்க்கலனாலும் சனி அவருடைய தனஸ்தானத்தை பார்ப்பது விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். அவ்வளோதான். அப்போ அதுக்கு 3வது ஸ்தானத்தை பார்க்கும்போது, புத சூரியன் 3ல உட்காந்துருக்கிறார், 4ஆம் அதிபதி 3ல உட்காந்தா உட்காந்துருப்பது ஒரு நல்ல அமைப்பு தானே அப்படின்னா, நல்ல அமைப்பு தான்.
சகோதரர்கள் அல்லது நண்பர்களால் உதவியை பெறலாம், தன்னால் முடியலனாலும் நண்பர்கள் தானே உதவுவார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தான் இந்த ராசிக்கு இந்த நேரம். அதனால் நண்பர்கள் மூலியமாக உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சகோதரர் மூலியமாக முதல்ல நல்லா உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, உதவி கிடைக்கலனாலும் ஒரு உதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நண்பர்களால் உதவி இவர்கள்லாம் பெறலாம். இப்போ தைரியஸ்தானங்கள் என்பது ஓரளவுக்கு கூடும், தைரியம் என்பது தைரியத்தை வச்சு தானே ஓடிட்டு வந்த ராசி இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தைரியம் கூடும், தன்னம்பிக்கை கொடுங்க அப்படிங்கிறோம். நாலாம் இடம் என்ன சூரியன் நல்லது மூணாம் இடத்துல மறந்துருக்கிறானா, அப்போ தாய் வழி அல்லது தாய் வழி வர்க்கத்தில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, தாயினுடைய உடல்நலத்தில் பேணி காக்கணும், தாயாதி வர்க்கங்களுக்கும் இந்த நேரத்துக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் தாய் வழியை பார்த்துங்க. இது வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இன்னும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நாலாம் இடம் என்பது அப்புறம் வண்டி வாகனத்தை பார்க்குறோமா, வண்டி வாகனங்கள் ஆடு மாடுகள் என்று பார்க்கும்பொழுது இவர்கள் ஆடு மாடுகள் வண்டி வாகனங்கள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறது நல்லது. புதிய தொழில் பண்ணுறவங்களுக்கும் புதிய வாகனம் வாங்க மாற்ற நினைக்கிறவங்க சற்று பொறுமையாக இருப்பது, வாகனத்தை மாற்றுவரவங்க புதிய வாகனம் வாங்குவரவங்களாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வீடு மனைகள் அமைக்க நினைக்கிறவங்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு மேலே பின்னாடி பிற்பகுதிக்கு மேலே பார்க்கலாம், இப்போ ஒன்றும் புதுசாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வேண்டாம். அசையா சொத்துக்களை அமைத்து கொள்ளலாம், அசையும் சொத்துக்கள் இருந்தால் அதை கொஞ்சம் தாமதப்படுத்திக்கலாம். அசையும் சொத்துக்கள்னால் ஆடு மாடு வண்டி வாகனங்கள் நகை இது நகை நட்டு இதெல்லாம் வந்து அசையும் சொத்துக்கள். அதெல்லாம் பெண் கோஷத்தில் புதுசாக மாத்திரம் நகை மாத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேணாம், இந்த மாதத்துக்கு பின்னாடி மாற்றிக்கலாமே, கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். இப்போ நாலாம் இடம் நல்லாயிருக்கு, நாலாம் இடம் நல்லாயிருக்கு ஒன்றும் குறை சொல்கிறது கிடம் இல்லை. அஞ்சாம் இடம் என்பது அவருடைய பூர்வ புண்ணிய பலன் இருக்கிறது, தெய்வருடைய தெய்வத்துக்கு போயிட்டு வரணும். தாயாதி வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய மாம வர்க்கம் மாமனார் உறவு இந்த மாதிரி அமைப்பில் அஞ்சாவதில் சில சங்கடங்கள் வந்தாலும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும், பிரச்சனைகள் குறையும், உதவாதவர்கள்லாம் முன்வந்து உதவுவார்கள். பிள்ளை கல்வி படிப்பில் பார்க்கும்போது பிள்ளைகளினுடைய கல்வி தடங்கள் தான், சிறுகல்வியினுடைய உயர்கல்வி பெறுவோர் கொஞ்சம் பெருமுயற்சி பண்ணி தான் இந்த ராசிக்காரர்கள் இவருடைய பலனை பார்க்கலாம். இப்போ தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தோம்னா தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 9-10 கூடையவர் ஜாதகத்தில் 8 மறைஞ்சிருக்கிறாரே, புதிய தொடங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் வேணாம். தொழிலை விரிவுபடுத்துகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா உத்தியோக ஸ்தானாதிபதி என்பது ரிஷபலக்கணத்திற்கு முழு யோகக்காரனாகிய செவ்வாய் அவர் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா மறைஞ்சி தான் இருக்கிறார். அதனால் உத்தியோகஸ்தர்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் இவர்கிட்டெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே மாதிரி பெண்கள் விஷயத்துலையும் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தினுடைய நிலைகளில் வந்து புதுசாக கல்யாணங்களை எதிர்நோப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ தான் கோயில் குளங்கள் அஞ்சாம் இடமே தெய்வஸ்தானம் தெய்வ அனுகூலங்களை பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், தெய்வ வழிபாடு பண்ணலாம். தெய்வ வழிபாடு மட்டும் இந்த மாதத்தில் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும், அப்போ பெண் தெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் ராசிக்கு அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துக்குடையவர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரிஷபராசிக்கு பார்க்கும்போது தனஸ்தான வாக்கு ரிஷபராசிக்கு வாக்குக்குடைய ஸ்தானமும் தனக்காரகனும் ரிஷபராசியினுடைய அமைப்பில் பார்க்கும்போது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அதே நேரத்தில் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மூன்றாம் இடத்தில் மறைந்திருப்பது தன வரவுகளை குறைத்தாலும் ஏதோ ஒரு வகையில் இருந்து மேலும் பணம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு வழி அடித்தா இன்னொரு வழி, ஒரு வழியை அடைச்சால் மேலொரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுனால தனக்காரர்கள் ஒரு சுகஸ்தானாதிபதியோட மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ சுகம் பெருந்து தானே ஆகணும் அப்படிங்கிற அதான் தாய் வழி உறவில் சின்ன சின்ன பிரச்சனை, மாமா வழியில் கொஞ்சம் பிரச்சனை, பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை, இடம் விட்டு இடமாறுறது போகிறது இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற தெய்வ வழிபாட்டை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் என்பது மனைவி ஸ்தானாதிபதி சுக்கரன் ரெண்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, அப்போ என் மனைவி ஸ்தானத்தில் பார்க்க 8 சனி இருக்குது, அப்போ கல்யாணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இவரெல்லாம் கொஞ்சம் தாமதப்படும் அப்படிங்கிற இந்த ராசிக்கு இந்த நேரம் அப்படி தான் இருக்குது. அப்போ 8 வந்து ஆயுள் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சியாக இருக்கிறார், 8 ஆட்சியாக இருக்கிறாங்களா, இது வரைக்கும் இருந்த உடல்நலத்தில் இருந்தவங்க இதுக்கு மேலே முன்னே கெடுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. 8 ஆட்சியாக இருப்பது யோகம் தானே, அவரோட கேது உட்காந்துருக்கு, சனி உட்காந்துருக்கு. இப்போ 8 இருக்கிற கிரகம் கொஞ்சம் வலு குறைந்தாலும் குரு இருக்கிற வரைக்கும் நம்ம கெடுக்க மாட்டார். குரு முன்னாடி போகிறார், சனி பின்னாடி போகிறார். அதுக்கப்புறம் இப்போ நிலையில் இருக்கிற நிலையில் 8 பல கிரகங்கள் உட்காந்துருக்கு. 9 8 இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் அதான் தொழில் பண்ணுறவங்க புதிய தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பொறுத்திருக்கணும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம்
நீ தான் நடக்கணும். வேறு இந்த ராசியினுடைய இந்த பலன்கள் அவ்வளோதான். இந்த ஆடை ஆபரண சேர்க்கை பெண்கள் விஷயத்தில் பார்க்கும்போது இந்த இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் என்ற நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் இவருடைய ராசிக்கினுடைய பலன். இப்போ இந்த ராசியினுடைய யோகம் எப்போ வருதுன்னா 12ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்பகுதி நல்லாயிருக்கும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். இப்போ இந்த ராசியினுடைய நிறங்களை என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் யோகாதிபதி புதன், இதை பச்சை நேரத்தை உபயோகப்படுத்தலாமே, வெண்மை நேரத்தை உபயோகப்படுத்தலாமே, வெண்மை பச்சை நிறங்கள், அதை முழு பச்சைன்னு சொல்ல முடியாது, டார்க் பச்சை, அந்த மாதிரி பச்சை நிறங்களை இவங்களை அணிந்தாங்கன்னா அவர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ரிஷபராசின்னு சொல்லுவாங்க, வேறு வைரம் மட்டும் வேணாமா, வைரம் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி பச்சை நிறங்களை கூடிய நிறங்களை உபயோகப்படுத்தலாம். அடுத்து இவருடைய அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கும்போது இவருக்கு புதன்கிழமை அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும், சனிக்கிழமை அதிர்ஷ்ட நாட்களாக அமையும். வளர்பிறை புதனாக இருந்தால் யோகம், தேய்பிறை புதனாக இருந்தால் யோகம் கம்மி. அப்போ வளர்பிறை புதன் நாட்களில் சுபகாரியங்களை தொடங்கலாம், வெளிப்பயணம் மேற்கொள்ளலாம். ஆனால் வெளிப்பயணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும், நிதானமாக போகணும். நெடுந்தூர பயணம்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாதுங்க, அதனால் இந்த நெடுந்தூர பயணம்லாம் இப்போ வேணாம். அப்போ இவர் ராசியினுடைய அமைப்பு பார்க்கும்போது அதான் இந்த எண்களை வந்து பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த அதிர்ஷ்ட எண்கள், அதாவது அதிர்ஷ்ட நாட்கள் என்பது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்ட நாட்களாக வரும். அதிர்ஷ்ட எண்ணுன்னு சொல்லும் பொழுது, அதாவது புதன் என்றால் 4, சனி என்றால் 8, அப்புறம் 4, 8, 12, 14 ஆகிய எண்கள் இவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட எண்களாக. இப்போ ஆகாத நாட்கள் என்று சொல்லும் பொழுது இவருக்கு செவ்வாய் வந்து ஓரளவு ஆகாத நாட்கள், அதான் அவருடைய செவ்வாய் மட்டும் அவருடைய ஆகாத நாட்கள், குரு ஆகாத நாட்கள், வியாழக்கூடங்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையும் கூட இவருடைய ஆகாத நாட்கள் தான். அந்த நாட்களில் இவர்கள் எதுவும் புது முயற்சி எதுவும் பண்ண வேணாங்க. அப்போ ராசிநாதன் நல்ல இடத்துல இல்லை என்றாலும் இவர் குரு பார்வை பெறு என்பது யோகமே சரி. இவருடைய பரிகாரங்கள்னு பார்த்தோம்னா, அந்த பரிகாரத்தினுடைய பரகுணம் புதன் என்பது எல்லாருக்குமே புதன் என்றாலே இவருக்கு வந்து பெருமாளுடைய அமைப்பு, பெருமாளருடைய பெருமாளை வழங்கணும்னா இப்போ வந்து தனவரவு கூடும், பிரச்சனைகள் அகலும். இப்போ விநாயகரையும் கும்பிடலாம், விநாயகரை வந்து பெருமாளையும் கும்பிடலாம், விநாயகரையும் கும்பிடலாம், பெருமாள் கோயிலில் போய் கும்பிடலாம், விநாயகர் கோயிலையும் கும்பிட்றோம். இப்போ சனிக்கிழமை அன்றைக்கி விநாயகருக்கு பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை செய்தோம்னா அந்த இந்த மாதத்துக்கு கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருங்க, நல்லாயிருக்கும், யோகமாக இருக்கும். இந்த ராசிக்கு இவர்களுக்கு யோகமே.